வெல்கம் டு மேக்ஸ் ஹையர் லெவல் இன் தமிழ். இந்த வீடியோவில் இன்ட்ரைன்சிக் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்பேஸ் கர்வ்ஸ் அண்ட் ஹெலிக்ஸ் பற்றி பார்க்கலாம். வாங்க, ஃபஸ்ட்டு இன்ட்ரைன்சிக் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்பேஸ் கர்வ். த ஈக்குவேஷன் எக்ஸ்பிரஸிங் கே அண்ட் டவ் ஆஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்கல் லென்த் எஸ் ஆர் கால் இன்ட்ரைன்சிக் ஆர் நேச்சுரல் ஈக்குவேஷன் ஆஃப் எ கர்வ். இட் இஸ் நத்திங் பட் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஸ்பேஸ் கர்வை வந்து நம்ம கே டவ் அண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஸ்ல எழுதுனோன்னா அதுதான் வந்து இன்ட்ரென்சிக் ஈக்குவேஷன். தட் இஸ் இன்ட்ரென்சிக் ஈக்குவேஷன் ஆஃப் யூ கர்வ் ஆஸ் கே இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எஸ் அண்ட் டவ் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ். இது ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து ஸ்பேஸ் கர்வோட இன்ட்ரென்சிக் ஈக்குவேஷன். ஸோ நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூவில் பார்த்துருப்போம் ஏற்கனவே. ஆல்சோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ் எக்ஸ் ஒய் அண்ட் இந்த எஸ் இதில் நம்ம மென்ஷன் பண்ணி பார்த்துருப்போம். இது வந்து அனதர் வே ஆஃப் டெஃபினிஷன் ஆஃப் ஸ்பேஸ் கர்வ். என்னென்னா கே டவ் அண்ட் எஸ் இதில் நம்ம டிஃபைன் பண்ணோம்னா அது வந்து இன்ட்ரைன்சிக் ஈக்குவேஷன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டெஃபினிஷன், டூ ஸ்பேஸ் கர்வ்ஸ் ஆர் செட் டு பி கன்குரண்ட் இஃப் ஒன் கர்வ் பி ப்ராட் இன் டு கோ இன்சைட் வித் த அதர் பை எ ரிஜிட் மோஷன். கன்குரண்ட்னா சேம். எப்போ ரெண்டு ஸ்பேஸ் கர்வ் வந்து சேமாக இருக்குது, கன்குரண்ட்டாக இருக்குதுன்னு சொல்வோம்னா, ஒன் கர்வ் பி ப்ராட் இன் டு கோ இன்சைட் வித் த அதர். ஒரு கர்வ் வந்து இன்னொரு கர்வ் மேலே கோ இன்சைட் ஆகணும். கோ இன்சைட்னா ஒன்று மேலே ஒன்று வந்து பொருந்தணும். எப்போனா வந்து ரிஜிட் மோஷன். அந்த நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, அந்த ஜெனரேட்டரை பேஸ் பண்ணி ஒரு ட்ரையாங்கிளை ரொட்டேட் பண்ணுறப்ப நம்மளுக்கு கோன் வரும்னு பார்த்துருப்போம். அதே மாதிரி அது வந்து ரொட்டேஷனில் இருக்கிறப்ப வந்து அந்த ரிஜிட் மோஷன்னா வந்து அந்த சாலிட், ரிஜிட்னா வந்து சாலிட், அந்த ட்ரையாங்கிள் வந்து மோஷன்னா வந்து சுற்றிட்டுருக்கும். ரொட்டேஷனில் இருக்கிறப்ப வந்து ஒரு கர்வ் இன்னொரு கர்வ் மேலே கோயின்சைட் ஆனால் அந்த ரெண்டு கர்வும் நம்ம வந்து கன்குரண்ட்னு சொல்வோம். நெக்ஸ்ட்டு ஒரு நோட், த இன்ட்ரென்சிக் ஈக்குவேஷன் கெனாட் பி டிட்டர்மைன் த பொசிஷன் வெக்டர் ஆஃப் எ பாயிண்ட் ஆன் எ கர்வ். இன்ட்ரென்சிக் ஈக்குவேஷனை வச்சு நம்ம பொசிஷன் வெக்டர் ஃபைன் பண்ண முடியாது. பட் த கன்குரண்ட் கர்வ்ஸ் வில் ஹாவ் த சேம் இன்ட்ரென்சிக் ஈக்குவேஷன். ஆனால் அந்த கன்குரண்ட் கர்வ்ஸ் ரெண்டும் சேமாக இருக்கிற கர்வ்ஸ் வந்து ஒரே மாதிரி இன்ட்ரென்சிக் ஈக்குவேஷனை வச்சுருக்கோன்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு த இன்ட்ரென்சிக் ஈக்குவேஷன் ஆஃப் த கர்வ் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு இ பவர் யூ காஸ் யூ, ஏ இ பவர் யூ சைன் யூ, பி இன்ட்டு இ பவர் யூ இஸ் திஸ் ஒன். ஸோ இன்ட்ரென்சிக் ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கே டவ் அண்ட் எஸ்ல இருக்கும் இந்த கர்வோட இன்ட்ரென்சிக் ஈக்குவேஷன் இது தான். இந்த ரிசல்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபண்டமெண்டல் எக்ஸிஸ்டன்ஸ் தியரம் ஃபார் ஸ்பேஸ் கர்வ். இஃப் கே ஆஃப் எஸ் அண்ட் டவ் ஆஃப் எஸ் ஆர் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஃபார் ஆல் நான் நெகட்டிவ் ரியல் வேல்யூஸ் ஆஃப் எஸ் தென் தேர் எக்ஸிஸ்ட் ஏ யூனிக் ஸ்பேஸ் கர்வ் determined, but for position in space for which k, tau and also s measured from suitable base point. That is, என்ன சொல்கிறாங்கன்னா, k, tauலாம் வந்து continuous ஃபங்க்ஷனாக இருக்கணும் and non-negative real values of sல வச்சுருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம வந்து யூனிக் ஸ்பேஸ் கர்வ் டிட்டர்மைன் பண்ணலாம். எப்போனா அந்த k, tau, s எல்லாமே வந்து ஒரு பேஸ் பாயிண்ட், ஒரு பாயிண்ட்லேருந்து நம்ம மெஷர் பண்ணி இருந்தோம்னா வந்து நம்ம ஒரு யூனிக் ஸ்பேஸ் கர்வை டிட்டர்மைன் பண்ணலான்னு சொல்கிறோம். இதுதான் வந்து ஃபண்டமெண்டல் எக்ஸிஸ்டன்ஸ் தியரம் ஃபார் ஸ்பேஸ் கர்வ். நெக்ஸ்ட்டு, இஃப் கே அண்ட் டவ் ஆர் கான்ஸ்டன்ட்ஸ் தென் ஈக்குவேஷன் ஆஃப் த கர்வ் இஸ் திஸ் ஒன். நம்ம வந்து ப்ரீவியஸில் இதில் என்ன பண்ணோம்னா, ஈக்குவேஷன் ஆஃப் கர்வ் வச்சுட்டு கே டவ் ஃபைண்ட் பண்ணோம். ஸோ இப்போ அதுக்கு அப்படியே கான்வர்ஸாக கேவும் டவ்வும் தந்தாலுமே வந்து நம்ம ஈக்குவேஷன் ஃபைன் பண்ணலாம். அதுதான் இந்த தியரம் சொல்லுது. இந்த எக்ஸாம்பிளில் என்ன சொல்கிறாங்க, கே அண்ட் டவர் கான்ஸ்டன்ட்னு கன்சிடர் பண்ணி நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம்னா ஸ்பேஸ் கர்வ் இது கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இந்த சம பொறுத்த வரைக்கும் நம்ம கே இஸ் ஈக்குவல் டு ஏ பை சி ஸ்கொயர்னு எடுத்துக்குவோம், டவ் இஸ் ஈக்குவல் டு பி பை சி ஸ்கொயர்னு எடுத்துகிட்டு ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஃபைனல் ரிசல்ட் இந்த கர்வை ரீச் பண்ணுவோம். இது என்னென்னா ஒரு ஹெலிக்ஸோட கர்வ் ஈக்குவேஷன். அதே மாதிரி இன்னொரு சம் இருக்கு, செகண்ட் சம் பாருங்கள். இஃப் த இன்ட்ரென்சிக் ஈக்குவேஷன் ஆர் கே இஸ் ஈக்குவல் டு ஒன் பை ரூட் ஆஃப் டூ ஏஎஸ் அண்ட் டவ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ தென் ஈக்குவேஷன் ஆஃப் த கர்வ் இஸ் திஸ் ஒன்.
ஸோ அந்த சிம்பிளிஃபிகேஷன் ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு புக்லேயே இதை தான் வந்து ரிசல்ட்டாக தந்திருக்காங்க. ஸோ அதை நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஹெலிக்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஹெலிக்ஸ் பற்றி நீங்கள் படித்தீங்கன்னா இது வந்து ரொம்ப பெரிய டாபிக், ஆனால் நம்மளுக்கு சிலபஸில் ரொம்ப சிம்பிளாக தான் தந்திருக்காங்க. இதோட அப்ளிகேஷன் இன்ஜினியரிங்கில் பாலிடெக்னிக்லலாம் ரொம்ப ஹை லெவலாக இருக்குது. நீங்கள் இதை பேசிக் படித்தாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அது என்ன அப்ளிகேஷன்னு. ஸோ வாங்க ஹெலிக்ஸ் பார்க்கலாம். எ ஸ்பேஸ் கர்வ் லையிங் ஆன் எ சிலிண்டர் அண்ட் கட்டிங் த ஜெனரேட்டர் ஆஃப் த சிலிண்டர் அட் ஏ கான்ஸ்டன்ட் ஆங்கிள் இஸ் கால்ட் எ சிலிண்ட்ரிக்கல் ஹெலிக்ஸ். ரெண்டே ரெண்டு பாயிண்ட் தான், என்னென்னா அந்த ஸ்பேஸ் கர்வ் வந்து சிலிண்டரில் இருக்கணும், ஆல்சோ அந்த ஜெனரேட்டரை வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஆங்கிளில் கட் பண்ணணும். அப்படி ஒரு கர்வை நம்ம கன்சிடர் பண்ணோம்னா அதுதான் வந்து சிலிண்ட்ரிக்கல் ஹெலிக்ஸ்னு சொல்லுவாங்க. தட் இஸ் இதுலேருந்து நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் கிடச்சிருக்கு, என்னென்னா திஸ் டெஃபினிஷன் இம்ப்ளைஸ் த டேஞ்சன் டு த கர்வ் மேக்ஸ் ஏ கான்ஸ்டன்ட் ஆங்கிள் ஆல்ஃபா வித் ஏ ஃபிக்ஸ்டு லைன் நோன் ஆஸ் த ஆக்சிஸ் ஆஃப் த ஹெலிக்ஸ். தட் இஸ் ஒரு ஒரு பாயிண்ட்டுக்குமே வந்து நம்ம டேஞ்சன்ட் ஃபைண்ட் பண்ணோம்னா அது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஆங்கிளை மேக் பண்ணுது, எதோடனா அந்த ஃபிக்ஸ்டு லைன், தட் இஸ் அதை தான் வந்து நம்ம ஜெனரேட்டர்னு சொல்வோம். இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள். ஸோ இதெல்லாம் ஆக்சஸ், இந்த டார்க் ப்ளூவில் போட்டிருக்கோம் பாருங்கள், இது வந்து ஆக்சஸ் டி அந்த என் அண்ட் பி நம்ம ஏற்கனவே மென்ஷன் பண்ணுவோம்ல அது தான். இதில் வந்து இந்த ரோஸ் கலரில் போட்டிருக்கிறது தான் வந்து சர்க்குலர் ஹெலிக்ஸ். இது எப்படி இருக்கணும்னா ஒரு சிலிண்டரில் இருக்கணும், லையிங் ஆன் எ சிலிண்டர் த ஸ்பேஸ் கர்வ். இந்த கர்வை நீங்கள் பார்த்தாவே ஒரு சிலிண்டர் மேலே இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் மேக் ஏ கான்ஸ்டன்ட் ஆங்கிள் டு த ஆக்சஸ். இதில் வந்து இந்த பி வெக்டரை தான் நம்ம வந்து ஜெனரேட்டர்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். நான் இங்கே பென்சிலில் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், டேஞ்சன்ட் லைன். ஸோ இந்த ஆங்கிள் அதே மாதிரி இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு டேஞ்சன்ட் போட்டால் இங்கே கிடைக்கும், இந்த பாயிண்ட்டுக்கு போட்டால் இங்கே கிடைக்கும். இது மாதிரி எந்த பாயிண்ட்டுக்கு போட்டாலுமே வந்து ஆங்கிள்ஸ் ஃபைண்ட் பண்ணலாம். அந்த ஆங்கிள்ஸ் எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்கணும், கான்ஸ்டண்ட்டாக ஒரே மாதிரி இருந்தால் அதை தான் நம்ம வந்து சிலிண்ட்ரிக்கல் ஹெலிக்ஸ்ன்னு சொல்லுவோம். நோட், இன் திஸ் டாபிக் வி கன்சர்வ் ஒன்லி சிலிண்ட்ரிக்கல் ஹெலிக்ஸ். தட் இஸ் நம்ம வந்து ஒன்லி ஹெலிக்ஸ்ன்னு நம்ம மென்ஷன் பண்ணோம்னா அது எல்லாமே நம்ம சிலிண்ட்ரிக்கல் ஹெலிக்ஸ்ன்னு தான் நம்ம இந்த டாப்பிக்கில் கன்சிடர் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் ஒரு தியரம் இருக்கு. எ நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் எ கர்வ் டு பி ஹெலிக்ஸ் இஸ் தட் த ரேஷியோ ஆஃப் த கர்வேச்சர் டு டாரிசன் இஸ் கான்ஸ்டன்ட் அட் ஆல் பாயிண்ட்ஸ். இந்த வேர்ட் இம்பார்ட்டன்ட், எல்லா பாயிண்ட்ஸ்க்கும். என்னென்னா ஒரு ஒரு கர்வை நம்ம எப்போ ஹெலிக்ஸ்னு சொல்வோம்னா ரேஷியோ ஆஃப் கர்வேச்சர் அண்ட் டாரிசன் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். தட் இஸ் கே பை டவ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும் எங்கன்னா எல்லா பாயிண்ட்டுக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ஹெலிக்ஸ்ன்னு சொல்வோம். நெக்ஸ்ட் செகண்ட் தியரம், இஃப் த இசட் ஆக்சஸ் இஸ் த ஆக்சஸ் ஆஃப் த சிலிண்டர் ஆஸ் வெல் ஆஸ் தேட் ஆஃப் த ஹெலிக்ஸ் த பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் ஆஃப் த ஹெலிக்ஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் யூ, ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் யூ, இசட் இஸ் ஈக்குவல் டு பி யூ, வேர் த பேஸ் இஸ் பேஸ் சர்க்கிள் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் அண்ட் இசட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அண்ட் பி இஸ் சூட்டபிளி சூசன் கான்ஸ்டன்ட். இது ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். பாருங்கள், இசட் ஆக்சஸில் வந்து அந்த சிலிண்டர் எடுத்துக்கிறோம், அதுதான் வந்து ஹெலிக்ஸோட ஆக்சஸாகவும் இருக்குது. அது அப்போ வந்து அந்த அந்த ஹெலிக்ஸோட பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் திஸ் ஒன்னு சொல்கிறாங்க. அந்த சிலிண்டரோட பேஸ் எப்படி இருக்கணும்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்டாக இருக்கும், இசட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும். இதே டயக்ராம் பாருங்கள், இதை நம்ம இசட் ஆக்சஸ்ன்னு எடுத்தோம்னா இங்கே கீழே வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி தான் நம்மளுக்கு சிலிண்டர் கன்சிடர் பண்ணோம்னா பண்ணுவோம். அது இசட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோனா தெரியும், இட் இஸ் எ சர்க்கிள் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இதே இசட் ஆக்சஸை பேஸ் பண்ணியிருக்கிற சிலிண்டருக்கு உண்டான நோட் இது, இஃப் பி இஸ் கிரேட்டர் தென் ஜீரோ தென் ஹெலிக்ஸ் இஸ் ரைட் ஹேண்டட். செகண்ட் பாயிண்ட், இஃப் பி இஸ் லெஸ் தென் ஜீரோ தென் ஹெலிக்ஸ் இஸ் லெஃப்ட் ஹேண்டட். தேர்ட் ஒன், பிச் ஆஃப் த ஹெலிக்ஸ் இஸ் 2πb. பிச்னா என்னென்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் அலாங் த ஆக்சஸ் கரஸ்பாண்டிங் டு
one complete rotation round at the axis. That is, displacement along the axis corresponding to one complete rotation round the axis. In the diagram, la parunga, in the point la consider panninga, in the axis vandu ipdiye round pannittu thirupi in the axis ku porudhu. So in the displacement, இங்க இருந்து அப்படியே நான் சர்க்கிள் போடுறேன் பாருங்க, இப்படி போறதுதான் வந்து சொல்லுவோம். இது என்ன இருக்கும்னா 2πb. தட் இஸ் நம்மளுக்கு தெரியும், இட் இஸ் எ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள். நெக்ஸ்ட் தியரம், த ப்ரொஜெக்ஷன் C1 ஆஃப் எ ஜென்ரல் ஹெலிக்ஸி ஆன் எ பிளேன் பர்பன்டிகுலர் டு இட்ஸ் ஆக்சிஸ் ஹேஸ் இட்ஸ் பிரின்சிபல் நார்மல் parallel to the corresponding principal normal of the helix and its corresponding curvature is k is equal to k1 sin squared alpha. That is enna in the helix parunga idula vande in the helix oda projection vande find pandrom eppadina perpendicular to its axis. Idu dhaan vande nam axis nu eduthukrom, idhukku perpendicular ah inga mel endu or light இந்த ஹெலிக்ஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா இதோட ப்ரொஜெக்ஷன் எங்கே கிடைக்கும்னா இந்த பிளெயினில் கிடைக்கும். ஸோ என்ன நம்மளுக்கு சொல்கிறாங்க, அப்போ என்ன கிடைக்குது, இந்த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் எ ஜென்ரல் ஹெலிக்ஸ் சி ஆன் எ பிளெயின் பர்பன்டிகுலர் டு இட்ஸ் ஆக்சிஸ். நம்ம இந்த ப்ரொஜெக்ஷன் வந்து எப்படி இருக்குது, இந்த ஆக்சிஸ்க்கு பர்பன்டிகுலராக 90 டிகிரியில் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா என்னென்னா பிரின்சிபல் நார்மல், அந்த பிளெயினோட பிரின்சிபல் நார்மலும் இந்த ஹெலிக்ஸோட பிரின்சிபல் நார்மலும் பேரலாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு இந்த டயக்ராம் பார்த்தாவே தெரியுது, இதோட இந்த பிளெயினோட பிரின்சிபல் நார்மல் இங்கே இருக்கிறதோட பிரின்சிபல் நார்மல் வந்து என்னென்னா இது இந்த ஹெலிக்ஸோட பிரின்சிபல் நார்மல் பார்த்தோம்னா ஆஸ் யூஷுவல் என் வெக்டர் இது தான். நம்ம வந்து இங்கே கீழே வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் ஃபைன் பண்ணியிருக்கோம், ஸோ அதோட பிரின்சிபல் நார்மலும் இந்த என் வெக்டருக்கு பேரலாக இருக்கும்ன்றாங்க. Also, its corresponding curvature is this one. So, in the diagram, in the mari or diagram base panni, ninga indha theorems la vandu naamaga vechukonga. Next, or note, if the helix C has constant curvature, then C1 is circle. Or helix vandu constant curvature vechirundhuchuna, C1 vandu kandipa circle ada irukum. Next point, a helix of constant curvature is necessarily a சர்க்குலர் ஹெலிக்ஸ். ஹெலிக்ஸோட கான்ஸ்டன்ட் கர்வேச்சர் எப்படி இருக்கும்னா அது வந்து ஒரு சர்க்குலர் ஹெலிக்ஸாக இருக்கும்ன்றாங்க. நெக்ஸ்ட் டெஃபினிஷன், இஃப் எ கர்வேச்சர் ஆன் எ ஸ்பியர் இஸ் எ ஹெலிக்ஸ். ஒரு ஸ்பியர் மேலே நம்ம ஒரு கர்வை வந்து ஹெலிக்ஸாக கன்சிடர் பண்ணோம்னா அந்த ஹெலிக்ஸை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்பெரிக்கல் ஹெலிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸ்பெரிக்கல் ஹெலிக்ஸ் வச்சு ஒரு தியரம் இருக்கு, எ ஸ்பெரிக்கல் ஹெலிக்ஸ் ப்ரொஜெக்ஷன் ஆன் எ பிளேன் பர்பன்டிகுலர் டு இட்ஸ் ஆக்சிஸ் இஸ் அன் ஆர்க் ஆஃப் அன் எலிப்சைக்ளாய்டு. எலிப்சைக்ளாய்டுனா என்னன்னா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ சர்க்கிள் தட் ரோல்ஸ் எக்ஸ்டர்னலி. ஒரு சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் தான் வந்து நம்ம எலிப்சைக்ளாய்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்பெரிக்கல் ஹெலிக்ஸோட ப்ரொஜெக்ஷன் வந்து எப்படி இருக்கும்னா ஒரு எலிப்சைக்ளாய்டாக இருக்கும். ஸோ அந்த எலிப்சைக்ளாய்டோட ஈக்குவேஷன் தான் நான் நெக்ஸ்ட் நோட்டில் தந்திருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.